சிற்றம்பலம் நியூஸ் செவன் ப தமிழ் பக்தி யூடியூப் சேனல் இணைந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் நேற்று அமைச்சரிடத்தில் மன்னர் வினவுகின்ற பொழுது என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம் அதாவது மன்னனிடத்தில் முதல் அமைச்சர் சொல்லுகிறார் வளவர் நின் புதல்வன் அந்த அரசுலாம் வீதியில் செல்லுகின்ற பொழுது தேர் சக்கர திடை புகுந்து கன்று இறந்ததாக இந்த தாய்ப்பசு வந்து இந்த து தன் துன்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை அமைச்சர் கூற்றாக இருக்கிறது அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி அந்த வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ரொம்ப அழகான பகுதி அது சொல்ல வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மீது ஏறி அந்த மணி நெடும் தேர் மீது ஏரி என்று குறிப்பிடுகிறார் அளவில் தானைகள் சூழ அரசூலாம் வீதியில் போகின்ற பொழுது அப்படி செல்லுகின்ற பொழுது இளைய ஆண் கன்று தேர் சக்கரத்தை புகுந்து இறந்ததாக இத்தாய் பசு உன்னுடைய துயரம் இது என்று காட்டுகிறார் அதில் ஒவ்வொரு சொல்லும் ஒரு தொன்மை மிக்க அமைச்சருடைய அந்த கூற்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் விளங்கி கொள்வதற்காக ஒரு விபத்து நடைபெறுகிறது என்றால் அந்த விபத்தை காணுகின்ற பொழுது எந்த இடத்தில் நிகழ்கிறது எந்த சூழலில் நிகழ்கிறது யார் நிகழ்த்துகிறார்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த நிகழ்வுக்குரிய தண்டனை வழங்கப்பெறுகிறது இன்றைய அரசியலமைப்பு சட்டத்திலும் நாம் இதை பார்க்கலாம் ஒரு விபத்து நடைபெறுகிற இடம் எங்கே என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தேசிய நெடுஞ்சாலை அதில் ஒரு விபத்து நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த சாலையை ஒருவன் கடக்க முற்படுகின்ற பொழுது ஒரு விபத்து நேர் நேருமானால் நீதிமன்றம் சொல்லும் இது கடந்து போகிற இடம் அல்ல அல்லவை எப்படி நீ கடந்து போகலாம் எனவே வாகனத்தை ஓட்டி வருகின்ற ஓட்டுனுடைய குற்றம் அல்ல இந்த பாதையை கடந்து போனவனுடைய குற்றம் என்று இடத்தை பொறுத்து தீர்ப்பு வழங்குகிறது இதுவே நகர்ப்புறத்தில் நகரினுடைய உட்பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு சிறிய விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் கேட்கும் அது பள்ளி இருக்கும் பகுதி என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறதே நீர் கவனிக்கவில்லையா என்று ஓட்டுநரை பார்த்து கேட்கும் அந்த ஓட்டுநரை குற்றமாக இல்லை என்றாலும் கூட குழந்தைகள் அது ஓடியாடி விளையாடுகின்ற பொழுது அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் நீ ஓட்டி வருகிற நீ அல்லவா கவனிக்க வேண்டும் இது பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதி என்று அறிவுறுத்தியதை நீ கவனிக்கவில்லையா என்று நீதிமன்றம் ஓட்டுநரை தண்டிக்கிறது ரெண்டும் தான் ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து நிகழ்கின்ற பொழுது அந்த பாதையை கடந்து போகிறவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது அதுவே பள்ளி இருக்கிற இடத்தில் விபத்து நடைபெறுகிற பொழுது ஓட்டுநுறை குற்றமாக கருதப்படுகிறார் இதை நன்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதைத்தான் அவருடைய முதல் அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒன்றொன்றாக சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் ஆழமான சொல் வளவ முதல்ல மன்னனை பார்த்து மன்னா அவர் வளவர் சோழரை பார்த்து சோழ மன்னரை வளவ நின் புதல்வன் உன்னுடைய திருமகன் எப்படி போகிறார் மணிகள் பொருந்தப்பட்ட தேர் மீது ஏறிச் செல்லுகிறார் அதில் ஒரு மணி அல்ல நிறைய மணிகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது எனவே அந்த தேர் செல்லுகின்ற பொழுது மணி ஓசை இடையராது கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு கருத்து நம்ம ஒரு வழக்கு மன்றத்தில் நம் கட்சியின் நமக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர் எப்படி தன் வாதத்தை முன்வைப்பாரோ அதுபோல மைந்தன் பொருட்டு அமைச்சர் முன்வைக்கிறார் முதல் கூற்றாக மணிகள் கட்டப்பட்ட தேர் ரெண்டாவது சொல்லுகிறார் அது அளவில் தானை சூழ ஏன்னா இளவரசு போகின்ற பொழுது முன்னும் பின்னும் பாதுகாப்பு வீரர்கள் அவர் வயது ஒத்திருந்த இளவரசர்கள் எல்லோரும் செல்லுகிறார்கள் எனவே மண்ணுடைய மைந்தனுடைய தேர் மட்டும் போகல எண்ணில் தானை சூழ அவர் சொல் செல்லுகிற காரணத்தினால் நிறைய தேர் சென்றது என்பது இரண்டாவது கருத்து மூன்றாவதாக இந்த விபத்து நடைபெற்ற இடம் எது அரசுலாம் வீதி என்று குறிப்பிடுகிற இந்த விபத்து நடைபெறுகிற இடம் அரச பெருமக்கள் தேர் மீதும் குதிரை மீதும் யானை மீதும் எப்போதும் போய் வந்து கொண்டிருக்கிற வீதி என்பதனால் இந்த இடத்தில் விலங்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே நாம் மூன்றாவதாக கவனிக்க வேண்டியது அரசுலாம் வீதி நான்காவதாக ஒரு கருத்து சொன்னார் இளைய ஆண் கன்று இப்போ அந்த சக்கரத்து இடை புகுந்தது எந்த கன்று கன்றுன்னு சொல்லாமல் இளைய ஆண் கன்றுனர் ஏன் இளைய ஆண் கன்றுன்னு சொன்னார் இளம் கன்று பயம் அறியாது எனவே அந்த கன்று துள்ளி குதித்து வந்து இறந்திருக்கிறது இது அடுத்த செய்தியாக சொன்னார் அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார் இது முன் சக்கரத்தில் பட்டு இறக்கவில்லை முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் இடையிலே புகுந்து பின் சக்கரம் ஏறி இறந்திருக்கிறார் எனவே இது ஓட்டுநருடைய குற்றம் அல்ல என்பதை மிக தெளிவாக ஒரு சட்ட வல்லுநர் எப்படி கருத்தை முன்வைப்பாரோ அதுபோல முதல் அமைச்சர் மணிநீதி சோழன் முன்பாக இத்தகைய கூறுகளை முன்னெடுத்து வைத்து தங்களுடைய மைந்தன் மீது குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார் இதெல்லாம் கேட்ட மண்ணுடைய மனம் அமைதி பெறவில்லை நீங்கள் சொல்லுகின்ற அந்த நிலையை நான் ஏற்றுக்கொண்டால் இது பொருத்தமுடையது அல்ல ஏனென்றால் இந்த திருவாரூர் என்பது புற்றிடம் கொண்ட பெருமான் ஆட்சி உரிகின்ற தலம் இது அவருடைய ஊர் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தியாகராச பெருமானுடைய ஆட்சிக்குட்பட்டவை எனவே நீ சொல்லுகின்ற அந்த சட்டம் இந்த இடத்தில் உன் கூற்றுக்கு இறங்கி என் மைந்தனை நான் தண்டிக்காது விட்டுவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா என்று சொல்லும் பொழுது ஒரு அரசனுக்குரிய கடன்கள் என்ன என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் எத்தனையோ வகையில் மக்களை பாதுகாப்பதற்காக ஜனநாயகம் என்ற பெயரில் சட்டங்களை அமைத்து பாதுகாத்து கொண்டு நிற்கிறோம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக ஒரு அழகான சட்ட கூறுகளை முன்வைக்கின்றார் நம்முடைய குன்றை பதிவாள் சேக்கிழார் பெருமாள் நன்கு நீங்கள் இதை சிந்தித்தால் இந்திய திருநாட்டின் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல உலகத்துக்குரிய ஐநா சபை என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாசகமாக நான்கு வரிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிடார் பெருமான் அந்த பாடலை சொல்லுகிறார் மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு நல்லா சொல்ல பாருங்க ஒரு மாநிலத்தை காவல் காக்கின்ற காவலனாகிய தலைவன் தன்னால் அந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது மாட்டு மக்களுக்கு தன்னால் இடையூறு ஏற்படக்கூடாது என்று ஒரு கூறு சொல்லுகிறார் அடுத்தது பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் இப்படி ஐந்து கூறு வைக்கிறாருங்க தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ என்று அறிவுறுத்துகிறார் எனவே ஒரு மன்னன் ஆட்சி செலுத்தும் பொழுது தன் குடிமக்களுக்கு எந்த வகையான இடையூறு வரக்கூடாது தன்னால் இடையூறு வரக்கூடாது தன் பரிசனத்தை இங்கே பரிசனம் என்பது அமைச்சர் சேனாபதி மைந்தன் இப்படி உறவுகளாலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாலும் மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்று இரண்டாவது கூறும் மூன்றாவதாக ஒரு நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு எதிரி நாட்டிலிருந்து பக்கத்து நாடு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பகை என்பது வெளியே இருந்து உள்ளே வரக்கூடாது நிம்மதியாக மக்கள் வாழ வேண்டும் எனவே ஊனமிகு பகை திறம் என்று அதை குறிப்பிடுகிறார் நான்காவதாக உள்நாட்டுக்குள் கள்வரால் எனவே பொருளை வைத்துவிட்டு சென்றால் வீட்டுக்கு வந்து பார்த்தால் பொருள் இருக்குமோ இல்லையோ என்று அச்சப்பட்டு கொண்டு வாழ்வது வாழ்வாகா எனவே கல்வருடைய அந்த தன்மையை முற்றிலுமாக ஒழித்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வண்ணம் வகை செய்வதல்லவா அரசு என்று நான்காவதாக ஐந்தாவதாக சொன்னார் உயிர் தம்மால் என்று குறிப்பிடுகிறார் அது என்ன உயிர் தம்மால் விலங்குகளால் மனிதர்களுக்கோ மனிதர்களால் விலங்குகளுக்கோ இடையூறு ஏற்படாத வண்ணம் ஆட்சியை பாதுகாப்பவன் எவனோ அவனே அரசன் அதுவே அரசு என்று மிக அழகாக நாலே நான்கு வரியில் அமைத்து கொடுத்திருக்கிற அந்த வகையில் பாதுகாப்பதுதான் அரசு எனவே நீ சொல்லுகிற வண்ணம் நான் இந்த குற்றம் மைந்தனது அல்ல என ஒரு கழுவாய் செய்து கொள்ளலாம் என்று நான் பிராயச்சித்தம் செய்வேன் ஆனால் தரும தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த தருமம் என்னை பார்த்து சலித்து சி இந்த மனு நீதியின் இப்படித்தானா தனக்கென்று ஒரு இடர்பாடு வருகிற பொழுது அவன் மனுநீதியை நீதியை கைவிட்டு எல்லோரும் போல் இருக்கிறான் என்று தருமந்தான் சலியாதோ என்று ஒரு அழகான வினாவை எழுப்பிவிட்டு அடுத்து சொன்னார் தருமன் தன் வழி செல்கை கடன் இனி அறம் எதுகாரும் நான் அறத்தை பின்பற்றி சென்றேன் இனி அறம் என்பால் வரட்டும் என்று சொல்லிவிட்டு மணிநீதி சோழன் தன் மைந்தனை கன்று இறந்த இடத்து கொண்டு வந்து கிடத்தி அந்த மைந்தன் மீது தேர் சக்கரத்தை ஊர்ந்தான் அந்த நிலையில் வீதி விடங்க பெருமான் காட்சி கொடுத்தான் யாருக்கும் இந்த காட்சியை காணும்போது என்ன உண்மை புலப்படுகிறது நாளை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம்